வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் சர்க்கரை நோயினால் உள்ளங்காலில் இருந்து உச்சி வரை பாதிக்கப்பட்ட உறுப்புகளை செய்யும் தீவீக மூலிகைகளை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்குள் போகலாம் சர்க்கரை நோயினால் எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளது என்று எல்லோருக்கும் தெரியும் சொல்ல வேண்டுமென்றால் நாள் பத்தாது உள்ளங்கால் எரிச்சல் நரம்பு பிடித்து இழுப்பது போல இருப்பது மூட்டுவலி சோர்வு நரம்பு தளர்ச்சி கிட்னி பிரச்சனை மூத்திரம் சொட்டு சொட்டாக போகுது கால்கை வீக்கம் நெஞ்சுவலி இரத்த அழுத்தம் பல் பிரச்சனை காது மூக்கு தலை பிரச்சனைகள் நடப்பதற்கு கூட முடியாமல் போவது அத்தனையும் சரிசெய்யும் மருந்தை பார்ப்போம் ஓர்தில் தாமரை ஐம்பது கிராம் பொன்னாங்கண்ணி பொடி ஐம்பது கிராம் கரிசாலை பொடி ஐம்பது கிராம் கறிவேப்பிலை பொடி ஐம்பது கிராம் அஸ்வகந்தா சூரணம் நூறு கிராம் மருதம்பட்டை ஐம்பது கிராம் பவுடர் தாமரைப்பூ பவுடர் ஐம்பது கிராம் ஆவாரம்பூ பவுடர் ஐம்பது கிராம் செம்பருத்தி பூ பவுடர் ஐம்பது கிராம் ரோஜாப்பூ பவுடர் ஐம்பது கிராம் துளசி பவுடர் ஐம்பது கிராம் சுக்கு பவுடர் ஐம்பது கிராம் ஏலக்காய் இருபத்தி ஐந்து கிராம் மூக்கரட்டை பொடி ஐம்பது கிராம் ஜீரகப்பொடி ஐம்பது கிராம் கருஞ்சீரக பொடி ஐம்பது கிராம் இவை அனைத்தும் பொடியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கி எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து காலை மாலை சாப்பாட்டிற்கு அரை மணி நேரம் முன் சாப்பிட்டு வர முற்றிலும் பூரண குணம் கிடைக்கும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்